வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு அஞ்சாறு வீடியோவுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். யாருமே ஆனால் ரிப்ளை பண்ணலை. அந்த 5 மினிட்ஸில் என்ன பண்ணலாம், என்ன வந்து பட்சணம் பண்ணலாம், ஆற்றில் இருக்கிற பொருளை வச்சுன்னு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி மாவு. அரிசி மா எல்லா ஆற்றுலேயுமே இருக்கக்கூடியது தான். ஆற்றுல ஒரு குழம்பு கரைச்சி கொடுக்கறதோ இல்லை அரிசி மாவில் வந்து கூழ் கிண்டுவா, மோர்களின்னு மோர் கூழ் கிண்டுவா. இது அரிசி மாவில் புளி உப்புமா மாதிரி புளி தண்ணி தெளித்து அரிசி உப்புமா பண்ணலாம். அரிசி மாவில் உப்புமா அது மாதிரி பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் புளி உப்புமா. அது அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். அந்த அரிசி மாவை வச்சு அந்த அரிசி மாவு இருந்தாலே திடீர்னு ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல கரகரன்னு ஒரு பட்சணம் பண்ணலாம். என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து ஒரு அழாக்கு மாவு வேணும். பொட்டுக்கடலை எல்லா ஆற்றுலேயும் இருக்கக்கூடியது தான். பொட்டுக்கடலை வந்து திடீர்னு ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு, தேங்காய் சட்னி அரைக்கணும்னா கூட கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை வச்சு அரைப்போம். ஒரு மோர்க்குழம்பு பண்ணணும்னா கூட துவரம்பருப்பு ஊற வைக்கலன்னா துளியூண்டு பொட்டுக்கடலையை வச்சு அரைச்சி நம்ம இது பண்ணலாம். அது மாதிரி பொட்டுக்கடலை வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அரிசி மாவு, பொட்டுக்கடலை, பட்டர் இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம். இது இந்த மூணு இருந்தாலே உப்பு போட்டு பெருங்காய பொடி போட்டு ஜீரகம் போட்டு, ஜீரகமோ இல்லை எள்ளோ அது நீங்கள் உங்களோட விருப்பம், அதெல்லாம் தேவைக்கேற்ற டேஸ்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கிறது அவளோட விருப்பங்கள். இதை வச்சு நம்ம எப்படி மெஷர்மெண்ட்டு கொடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன கப்பாக நான் எடுத்துன்னு இருக்கேன். சின்ன கப்பில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நான் இதில் வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தலையை தட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கா, யார் தலையை தட்டி நீங்கள் இது போடுறீல் அப்படின்னு கிண்டலுக்காக கேட்டிருக்கா. தலையை தட்டி அப்படின்னா சில பேருக்கு புரியாது, எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் தலையை வச்சு போடுறதுன்னு அர்த்தம். ஃபுல்லாக அதாவது கும்பாச்சியாக போடாமல் இல்லை கம்மியாகவும் போடாமல் தலையை தட்டி போடுறது. தலையை தட்டி போடுறதுன்னா சரி சமமாக அந்த பாத்திரம் எந்த கிண்ணா எடுத்துன்னு இருக்கோமோ. இப்போ இதுவும் 1 கப்பு தான் அப்படி தான் சொல்வேல், ஆனால் வந்து இதில் கும்பாச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாமல் அது வந்து இது மாதிரி இருக்கணும். இப்போ இப்படி நிரப்பினாக்க தலையை தட்டி அப்படின்னு சொல்லுவாள், கரெக்டாக சரி சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். இதில் தான் அந்த யார் தலையும் தட்ட வேண்டாம், அந்த கப்போட தலையை தட்டினா போகிறோம். இது 1 கப்பு. அதே மாதிரி இதில் வந்து இதில் 1 கப்பு மாவு எடுத்துட்டு இருக்கேன்னா இதில் வந்து பாதி 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை மாவு இருக்காது ஆற்றுல, அதனால் பொட்டுக்கடலை 1/2 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். 1/2 கப்பு பொடிச்சுனாக்க மாவு வந்து கொஞ்சம் கூட காணும், அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு 1/2 கப்பு மாவு இருந்தால் போகிறோம், அதனால் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு இருக்கேன். இதை நல்லா நைஸாக பொடிச்சுக்கலாம். இப்போ அந்த 1/2 கப்பு மாவை நான் பொடிச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். அதில் வந்து 1/2 கப்பு பொட்டுக்கடலை நம்ம பொடிச்சு எடுத்துன்னு வந்த மாவில் வந்து எவ்வளோ கண்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 1/2 கப்புக்கு மேலேயே கண்டிருக்கு, அத்தனையும் போடணும்னு இல்லை, 1/2 கப்பு இருந்தால் போகிறோம். அதுக்கு இதில் 1/2 கப்பு, 1 கப்பு அரிசி மாவுனா 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு. இதில் 20 கிராம் வரைக்கும் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இது வந்து பட்டர் சேர்க்காமையும் பண்ணலாம். பட்டர் சேர்க்காம பண்ணால் அந்த பொட்டுக்கடலை மாவு 1/4 கப்பாக போட்டுக்கணும். 1 கப்பு அரிசி மாவுனா 1/4 கப்பு பொட்டுக்கடலை போட்டாக்க உப்பு போட்டு பட்டர் இல்லாமலே கூட பண்ணலாம். அது ரொம்ப சம்டைம்ஸ் வந்து அளந்து போகிற மாதிரி போகும், அப்படின்னா பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
நான் பட்டர் எடுத்துட்டு இருக்கேன். அது உருகின உடனே அதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டர் நல்லா உருக்கியாச்சு. உருகின பட்டரை எடுத்துக்கிறேன். அதை வேஸ்ட் ஆகாம இருக்க அந்த இதில் போட்டு நல்லா ஒட்ட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த உப்போட பட்டர் உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே நல்லா சேர்ற அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை அதுக்கப்புறம் பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. மாவு வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு பதத்துக்கு வேணும், ஆனால் தண்ணியும் வேணும். உங்களுக்கு ஏற்கனவே நான் மாவு பசைகிற மெத்தடு நான் சொல்லியிருக்கேன். கையால் அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு எதாவது நைஸாக அரைக்கலைன்னா சலிச்சுக்கலாம். நீங்கள் சலிச்சு கூட எடுத்துக்கலாம். அரிசி மாவையும் வந்து சலிச்சு எடுத்துக்கிறது நல்லது. எந்த பட்சணம் பண்ணணும் அப்படின்னாலுமே மாவு வந்து சலிச்சு எடுத்துக்கிறது நல்லது. நான் இப்போ கொஞ்சமாக உங்களுக்காக மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் இதில் எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே இதில் வந்து முன்னாடி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டால் கையில் ஒட்டாமல் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து எந்த இதில் பண்ணலாம் அப்படின்னா மூணு முள் தேங்குழல் மாதிரி அப்படியும் பண்ணலாம், இல்லை சாதா தேங்குழல் முள் இல்லாமல் ரவுண்டு தேங்குழல் அந்த மாதிரியும் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். ஷேப் எப்படி வேணுமோ நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு இந்த மாவு ரெடி பண்ணிடலாம். வித்தின் 5 மினிட்ஸில் எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போது மாவு ரெடி ஆகிடுது. இப்போ இதில் டைரெக்டாக புழிஞ்சிக்கலாம். டைரெக்டாகவும் புழிஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர் பாலித்தீன் கவரில் சின்ன சின்னதாக வட்ட வட்டமாக புழிஞ்சு, லாஸ்ட் டைம் நாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி தோசை திருப்பியால் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி போட்டும் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு ஒரு ஈட்டுக்கும் அடுத்த ஈட்டுக்கும் கண்டிப்பாக நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். நல்லா மொறுமொறுன்னு இந்த பட்டர் போட்டிருக்கோம், பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கோம், அதனால் நம்ம ரொம்ப சாஃப்டாக நல்லா கரகரன்னு வரும் இந்த தேங்குழல். இப்போ இது ரெடி ஆகிட்டு ஓசையெல்லாம் அடங்கியாச்சு. நான் வேணும்னு உதுத்து விட்டுருக்கேன். அடுத்த இழுத்து நான் வந்து ஃபுல்லாக ரவுண்டாக இது பண்ணி புழிஞ்சு காமிக்கிறேன். இது உங்களுக்கு இப்போ நல்ல உதிரி உதிரியான நல்ல வெள்ளை வெளையர்னு வந்திருக்கு பாருங்கோ. வித்தின் 5 மினிட்ஸில் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். நல்ல கரகரன்னு கிறிஸ்பியாக இருக்கும். மாவு அரைக்கலையே, அரைச்சின்னு வரல, மாவு ரெடியாக இல்லை, ரெடிமேட் பட்சணத்துக்கு உண்டான மாவு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஈஸியான இப்போ இது உங்களுக்கு நல்லா கலகலப்பு, இந்த சத்தத்தை கேட்டாலே தெரியும் நல்ல கரகரன்னு கிறிஸ்பியாக இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது, நல்ல கரகரன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. ஓசை நல்லா அடங்கியாச்சு. லாஸ்ட் டைம் நான் வேணும்ன்ட்டு தான் அதை வந்து உடச்சி விட்டேன். இப்போ உங்களுக்கு உடைக்காமல் காமிக்கணும், ரவுண்டாக வரணும் அப்படிங்க அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு.
இந்த மாதிரி மாவு வந்து ரெடிமேடு மாவு இல்லாமல் பட்சணத்துக்குனாக்க உளுத்தம்பருப்பு மாவு வறுத்து அரைக்கணும், கடலை மாவு அரைக்கணும், பயத்தம்பருப்பு அரைக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம மாவு ப்ரொபோர்ஷன் தகுந்த மாதிரி எடுத்து போட்டு அளவு எடுத்துன்னு போய் மிஷினில் போய் அரைச்சின்னு வந்து தான் யூஸ்வலாக வந்து பட்சணங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஆற்றுல இருக்கிற பட்சண மாவை வச்சுருந்து, வெறும் அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு வச்சுருந்து ரொம்ப ஈஸியாக இந்த பட்சணம் பண்ணிடலாம். இது ரொம்பவே நல்ல கரகரன்னு ஹோட்டல்லலாம் கூட கடைகளில் இதிலெல்லாம் வச்சுருக்கிறது கூட அரிசி மாவு ப்ளஸ் பொட்டுக்கடலை மாவுன்னு தான் நினைக்கிறேன். நல்ல கரகரன்னு கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இது நீங்கள் வந்து செஞ்சு பார்த்து, இது கூட ஆனால் பட்டர் சேர்க்காமையும் பண்ணலாம். சேர்க்காமல் பண்ணினா இன்னும் கொஞ்சம் ஒரு கடுக்குன்னு இருக்கும். அதை விட இது இன்னும் வாய் பட்டர் போ கொஞ்சமாக ஒரு பட்டர் சேர்த்துன்னா ரொம்ப வாயில் போட்டாலே நல்லா ஈஸியாக கரையக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரிப்போர்ஷன் இந்த அளவுலாம் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க. வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து காஃபி போடுற டயத்தில் அந்த அடுப்பில் பால் வச்சுட்டு, இந்த அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு, நீங்கள் அரிசி மாவையும் பொட்டுக்கடலையை பொடிச்சுட்டு மாவை போட்டு பிசைஞ்சு கொஞ்சமாக ஜீரகமும் உப்பு பெருங்காயப் பொடி சேர்த்து நம்ம ஈவன் ஒரு அந்த எண்ணெய் காயிற நேரம் மட்டும்தான் நமக்கு தேவை. ரொம்ப ஈஸியாக இந்த வித்தின் 5 மினிட்ஸில் அந்த பட்சணம் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். நல்லா சூடான காஃபியோட மொறு மொறு ஸ்நாக்ஸு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வேறு ஒரு நல்ல டிப்ஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.